நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஏன்னா அவன் எழுந்து கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு அவனோடு கூட இடைப்படுகிற போது, அன்பு அவனோடு கூட பேசுகிற போது, அந்த அன்பை உணர்ந்து கொள்ளுகிற போது அவனால் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால், அந்த பாவத்திலே அந்த அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. திரும்ப எழுவான்னு சொல்லுகிறான். ஒவ்வொரு நாளும் வேதம் பாருங்கள் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை நினைத்து பார்க்க முடியுமானால். ஏன்னா ஒரு சபை, இது ஒரு மனவாட்டி சபை. சபையிலே தேவன் நம்மை ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சபைக்கு தேவன் செய்ததை சபை நினைத்து பார்க்குமானால் சபை என்னவா இருக்காதுன்னு சொன்னால், சும்மாதால் இருக்க முடியாது. நான் உனக்கு செய்ததை என்ன செஞ்சிட்டாரு? இன்னைக்கு ஆட்கள் என்ன சொல்றாங்க, என்ன பெருசா செஞ்சிட்டாரு, என்ன பெருசா? எசேக்கியேல் 16 நீங்கள் வாசித்து பாருங்கள். 6வது வசனத்திலிருந்து எசேக்கியேல் சொல்லுகிறான் ஒவ்வொரு வார்த்தைகளும். வாசிங்கள் 6வது வசனம், எசேக்கியேல் 16:6. நான் உன் அருகே கடந்து போன போது நீ மிதிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்து பாருங்க உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து சொல்ல சாக பிழைக்க கடந்த இரத்தத்தில் கடந்த ஒன்றும் இல்லாமல். 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. சொல்கிறான், நான் போன நிர்வாணியாய் கிடந்த, வஸ்திரம் இல்லாமல் கிடந்த. உனக்கு ஒன்று, நீ பிறந்த நாள்லேருந்து அது வரைக்கும் உனக்கு குளிப்பாட்ட ஆள் இல்லை, சுத்தம் பண்ண ஆள் இல்லை, வஸ்திரம் உடுத்த ஆள் இல்லை, எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் சபையோடு கூட பேசுகிறார். சபை உனக்கு செய்ததை ஞாபகத்திலே வைத்துக்கொள். அவர் சொன்னார், நான் உனக்கு செய்ததை ஞாபகத்திலே வைத்துக்கொள். அவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், ஒன்றுமில்லாமல் கிடந்தாய், உன்னை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னேன். சாக போற உன்னை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னேன். இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து எடுத்து குளிப்பாட்டுனேன். வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாய் கிடக்கிற உனக்கு வஸ்திரத்தை உடுத்தினேன். நீ என்ன செய்ய முடியாதுன்னா, ஒன்றையும் மறந்து போக முடியாது. இந்த அன்பு என்ன செய்யும் சொன்னால், எந்த சூழலையும் தாண்டி. அதனால தான் பவுல் ரோமர் 8:39 சொல்லும்போது சொல்லுகிறான், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்கிறான். அந்த உறுதிப்பாடு ஏன் சொன்னால், இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அதை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. திரளான தண்ணீர்கள் அதை என்ன செய்ய முடியாதான், ஒன்று அணைக்க முடியாது. இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்று என்ன செய்ய முடியாதுனா, அந்த அன்பு உள்ளான அன்பு இருக்குமானால், தேவனை தேடுகிறதுலே, தேவனை ஆராதிக்கிறதுலே, தேவனுக்காய் வாழுகிறதுலே உறுதியாய் நிற்க முடியும்.